வணக்கம் வெல்கம் டு ஷாந்தியின் அஞ்சரைப்பெட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிளாக் சிக்கன் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். சைனீஸ் சோயா சாஸ் சிக்கன். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் சோயா சாஸ். இது ஃபினிஷிங் வந்து ஒரு பிளாக் கலராக வரும். அதனால எங்கள் பசங்க எல்லாரும் பிளாக் சிக்கன் பேர் வச்சுருக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்து மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 6 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கிறேன். ரெட்சிலி சாஸ் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். சோயா சாஸ் 4 ஸ்பூனு, டொமேட்டோ கெச்சப் 3 ஸ்பூன், 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அதிகமாக காரம் வேணும்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், கொத்தமல்லி தழை கொஞ்சம். உப்பு வந்து சோயா சாஸ்லேயே உப்பு இருக்கும், அதனால் உப்பு நான் அளவாக எடுத்துருக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா உப்பு அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். குக்கர் அடுப்பில் வச்சாச்சு, காஞ்சிருச்சு. இதில் 1-2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அதிகம் தேவையில்லை, சிக்கனில் இருக்க எண்ணெயே நிறைய வெளியில் வரும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். காஞ்சிருச்சு, இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். அது கூடயே பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய் போட்டுருக்கு, அதையும் போட்டுக்கலாம். நேசாக வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும், அடி பிடிக்காது. இதில் கேப்சிகம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை போடுறது நம்ம இந்தியன் ஸ்டைலு. நீங்கள் சைனீஸ் இதில் அப்படின்னா கேப்சிகம், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக நம்மகிட்ட என்ன இருக்கோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் வதங்கிடுச்சு, இதில் நம்ம சிக்கன் போட்டுடலாம். சிக்கனை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இதில் ரெட்சிலி சாஸ் ஊற்றிக்கலாம், டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். நம்ம தக்காளி எதுவுமே இதில் போடல, இந்த புளிப்பு இது மட்டும்தான். இது கூட சோயா சாஸ், நீங்கள் டார்க் சோயா சாஸாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா டார்க்காக இருக்கும். சும்மா வினிகர், வினிகர் இல்லைன்னா லைட்டாக லெமன் புரிஞ்சு விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும், அதனால் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் இருக்க தண்ணியே போதும், லைட்டாக வேணால் நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், 1/2 டம்ளர் ஊற்றினா போதும். இது ட்ரையாக தான் நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் பேனில் கூட செஞ்சுக்கலாம். இது குக்கரில் வச்சா 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நீங்கள் உப்பு எதுவும் வேணும்னா இப்போயே டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சு 1 விசில் விட்டுறலாம். ஒரு விசில் வந்து நிப்பாட்டியாச்சு, ப்ரெஷர் போயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றினேன், ஆனால் எவ்வளோ எண்ணெய் மேலே வந்திருக்கு பாருங்கள். வாசமும் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. சிக்கன் நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. நம்ம வினிகர் ஊற்றுறதுனால சீக்கிரம் வெந்துடும். இதை நீங்கள் ஜீரா ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, சப்பாத்தி, புலாவ் அது மாதிரி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணுன்னா மேலே லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறைக்கலாம். இன்னும் ட்ரையாக வேணுன்னா கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சிங்கன்னா இன்னும் ட்ரை ஆயிரும். லைட்டாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டேஸ்டியான சோயா சாஸ் சிக்கன் ரெடி. இந்த சிக்கனை 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் இந்த சிக்கனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பெல் பட்டன் அமைக்கி ஷாந்தின் அஞ்சரை பெட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.